பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுவதை கேட்கவும் நாங்கள் இடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள பொழுது மரண வேளையும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தில் வளரும்படி முது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கவும். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலையிலே மூன்றாவது பாமாலை, பாமாலை எண் 3, உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயருக்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம் என்கிற மூன்றாவது பாமாலையை பாடுவோம். கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தரிப்பே, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்ல. உம்முடைய கூலிக்காரருள் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிந்து பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். தயவும் இரக்கமும் உள்ள கடவுளே, நாங்கள் துர்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தியின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்களும் உடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல் நடத்திலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துர் ஆசாபாசங்களையும் நீக்கி எங்கள் மனதை முது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும் தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தி அருளும். ஆமேன். இறங்கினார். அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று துதிப்போமாக. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்திரளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்திரளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். Lord.
நாம் எல்லோர் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, மோட்ச வீடு அடையும்படியாக இவ்வுலகத்தில் உம்முடைய நித்திய வார்த்தை அழைப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோ. ஆடுகள் போல் பக்தியின் வேஷம் தரித்து உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள் போல கள்ள போதகரின் உபதேசத்திலிருந்து எங்களை காத்து இடரின்றி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோ. நாங்கள் எப்பொழுதும் தெய்வ பக்தி உள்ள போதல்களை பெற்றுக்கொள்ளவும் சன்மார்க்கமாய் வாழும் நீர்களுக்கு உதவி செய்தருளும். கண்மலையாகிய உமது ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நினைத்திருந்து உமக்கு ஏற்ற கடிகளை தந்து அவர் மூலம் நித்திய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 15 அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. எரேமியா 15 வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கள்ளி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கூடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றிப்போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ. இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று வெளியேறப்பற்றதை பிரித்தெடுத்ததால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார் என்பதே. திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வெளிப்படுத்தலின் புத்தகம் 3 வசனங்கள் 14 துவங்கி 22 முடிய. வசனங்கள் 14 துவங்கி 22 முடிய. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் தேவனுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுகுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார் என்பதே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே போக்கு ஓன்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று அகில உலக திருச்சபையோடு இணைந்தவர்களாய் நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தை பூமியை படைத்த சர்வலதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினாலே கன்னிமரத்தில் உட்பவித்து பிறந்து பந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தொடுத்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்தேறி வல்லமிழ பிதாவாகிய கடவுளை வலது வாசிப்பிட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரும் மறித்தோரும் நியாயத்திற்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரியுரித்ததையும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாகவும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாகவும் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 141 கீர்த்தனை, ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாபரணை என்ற கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். மகா பரிசுத்த ஸ்தலங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் நீர் கொடுத்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட பேசுகிற அடியனை மறைத்து முடிய தூய ஆவியானவர் எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நம் திருச்சபை பெரியவர்களால் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14 வசனங்கள் 25 துவங்கி 35 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14 வசனங்கள் 25 துவங்கி 35 முடிய. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற பொழுது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்திற்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே குட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் நம் அநேகரை மீட்கும்படியாகவும் நம் அனைவரையும் இறையரசிற்குள் சேர்க்கும்படியாகவும் வந்தார். ஏனெனில் முதல் ஆதாம் மூலமாக தவறு இழைத்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டோம். ஆகவே இழந்து போனதை மீண்டும் கொடுக்கவும் நம்மை மீட்டெடுக்கவுமாக இரண்டாம் ஆதாமமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது முதல் அநேகரை சீஷராக்கினார். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக பின்தொடர்ந்தனர். ஆனால் அவரை பின்தொடர்ந்தவர்கள் அனைவருமே அவருடைய சீடர்கள் அல்ல. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை பின்தொடர்ந்தவர்களில் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி சிலர் பின்தொடர்ந்தனர். அவரை குற்றப்படுத்துவதற்காக அவரை பின்தொடர்ந்தனர். அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை பின்தொடர்ந்தனர். ஆகவே அவரை பின்தொடர்கிற அனைவருமே சீடர்கள் அல்ல. சீடர்கள் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக அங்கீகரித்து கொண்டு அவருக்கு பின்னாக செல்லுகிறவர்கள் தான் சீடர்கள். சீடராக விரும்புகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கிறார். இன்றைய நாளிலேயும் கூட உங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாவதற்கு தகுதியானவர்கள் யார் என்ற தலைப்பின் கீழே இன்றைய நாளின் இறை செய்தியை தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக தகுதியானவர்கள் யார்? முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக
தகுதியுள்ளவர்கள், அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக தகுதியுள்ளவர்கள். நாம் படிக்க கேட்ட வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 3:20 வசனம் கூறுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவனோடு பிரவேசிப்பேன் என்று சொல்லி. ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். திரளான மக்கள் வரும்பொழுது அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். தன் குடும்பத்தையாவது, தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி. ஏன் இந்த வசனத்தை அவர் இங்கு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இதற்கு முன் வருகிறதான பகுதிகளை நாம் சற்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு விருந்துக்கு அநேகரை அழைக்கிறார். கடவுள் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அந்த விருந்திலே பங்கு கொள்ளுமாறு அநேகர் அழைக்கிறார். அந்த விருந்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டும் பேசுகிறார். அப்படி விருந்துக்கு அநேகரை அழைக்கும் பொழுது விருந்துக்கு அழைத்தவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். அதை முழுவதுமாக புறக்கணித்து விட்டு தங்களுடைய சொந்த பணிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நம் அனைவருக்கும் இறையரசை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல், அவருடைய சத்தத்தை கேட்காமல் நாம் வழி விலகி இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து விடுத்த அழைப்பிலையும் அப்படித்தான். அவர் அழைக்கிறார். அவருடைய அழைப்பை தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக அநேகர் புறக்கணிக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் அவர் இந்த மக்களை பார்த்து சொல்கிறார், ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் இருக்கிற எல்லாவற்றையும் இருக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். அப்போ நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், கடவுள் கொடுத்த கட்டளையை இந்த வசனம் மீறுகிறதா என்று சொல்லி. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டுக்கு முரண்பாடாக உள்ளதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே வெறுப்பது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வெறுத்தல் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் வெறுத்துவிட்டு தேவனுக்கு முதன்மையான இடத்தை தர வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதை மத்தேயு அழகாக தெரிவிப்பார். மத்தேயு 10:37 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தகப்பன், தாய், உன்னுடைய உறவினர்கள் இவர்களை காட்டிலும் எண்ணில் அதிகமான அன்பு செலுத்த வேண்டும். அந்த வெறுத்தல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு முன்னுரிமை தர வேண்டும், கடவுளுக்கு முதன்மையான இடம் தர வேண்டும் என்பதை இந்த பகுதியின் மூலமாக அவர் தெளிவாக கூறுகிறார். ஆகவே கடவுளுக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது இந்த உலகத்திற்கு, உலகத்தின் சிற்றின்பத்திற்கு நாம் முதன்மையை கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சீஷரை அழைக்கிறார். மத்தேயு 9:9 நாம் பார்க்கும் பொழுது, அவன் சுங்க சாவடியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை பின்பற்றி வா என்கிறார். உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றி வருகிறவனாய் பார்க்க முடிகிறது. அதே போல பேதுரு, யோவான் மற்றும் நண்பர்கள், அவர்களுடைய நண்பர்களை அங்கிருந்து அழைக்கும் பொழுது உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வைத்திருந்த எல்லாவற்றையும் அங்கே விட்டுவிட்டு வந்தார்கள். வலைகள், படகுகள், எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர்களிடம் இருந்த எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு கடவுளை நோக்கி அவர் பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தின் ஆசைகளை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் என்னிடம் வர வேண்டும், அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வர வேண்டும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆபிரகாமிடம் சொல்கிறார், நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும், உன்னுடைய ஊரை விட்டு கிளம்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செல்கிறார், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகிறார். இன்று நாம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய சத்தத்திற்கு செவிதாய்க்கிறோமா? அவர் நம்முடைய இருதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் திறந்து இயேசு கிறிஸ்து உள்ளே வருவதற்கு அவருடைய அழைப்பை ஏற்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய அழைப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே அவருடைய சீஷராக தகுதியுள்ளவர்களாக முடியும். இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஏனென்று சொன்னால் இந்த உலகம்
நிலைத்து நிற்பது கிடையாது. நாம் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக பொருட்கள் எல்லாவற்றையும், உலக ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அழைத்த அழைப்புக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்பவர்கள் கடவுளுடைய சீஷராக தகுதி உள்ளவர்கள். எப்படி தகுதிப்படுத்தி கொள்வது, எப்படி தகுதிப்படுத்தி கொள்வது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா 14:27 வசனத்தை சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்பதாக வர வேண்டும். தன் சிலுவையை சுமத்தல், சிலுவையை சுமத்தல் என்று சொன்னால், சிலுவை என்றாலே நாம் நினைவுக்கு வருவது எவைகள் என்று சொன்னால், பாடுகள், நிந்தைகள், மரணம், மன்னித்தல், தள்ளப்படுதல். சிலுவை என்ற ஒரு பொருளுக்கு துன்பம் என்று நாம் கூறுகிறோம், மொத்தமாக துன்பப்படுதல் என்று கூறப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்காதவன் அவருக்கு சீஷனாக இருக்க மாட்டான். துன்பங்களை அனுபவிக்காதவன், கிறிஸ்து இயேசுவுக்குள் துன்பங்களை அனுபவிக்காதவன் அவருக்கு சீஷனாக இருக்க மாட்டான். மார்க்கு 10:17-21 வசனங்கள் உள்ள பகுதிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வாலிபன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் சிறு வயதிலிருந்து கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிறான். இப்படியாக அவர் சொன்ன எல்லாவற்றையும் சொன்னான். ஆனால் இறுதியாக, உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ விற்றுவிட்டு என் பின்னே வா என்று சொன்னார். அவனோ மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடியினால் என்ன பண்ண முடியல, அவற்றை விட்டுவிட்டு சிலுவையை அவனால் சுமக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், அவனிடம் இருந்த உலக ஆசைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் பாடுகளை அனுபவிக்க அவனுடைய மனம் ஆயத்தப்படவில்லை. கிறிஸ்துவுக்காக துன்பப்பட அவனுடைய மனம் ஆயத்தப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது திருச்சபையின் மிஷினரிமார்கள் டென்மார்க் தேசத்திலிருந்து வந்து எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே, எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியிலே நம்முடைய திருச்சபையை நம்முடைய தேசத்திலே வளர்த்தார்கள். அநேக நம் முன்னோர்கள் அநேக பாடுகளை பட்டு நம் திருச்சபையை வளர்த்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை அழைப்பை பெற்றிருந்தாலும் சிலுவையை சுமக்க நாம் மறுக்கிறோமா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக வந்த ஒருவன், ஆனால் கடவுளுடைய சிலுவையை சுமந்ததினால் துன்பப்படுத்த வந்த அவன் தான் துன்புற்று நின்றான். அப்போஸ்தலரிலே நாம் வாசிக்கிறோம், 14:1-20 வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும், அவன் மேல் கல்லெறிந்தார்கள், அவனை துன்பப்படுத்தினார்கள். அதே பவுல் 2 தீமோத்தேயு 1:8 பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவை அழைக்கிறார், என்னோடு கூட சுவிசேஷத்திற்காய் நீ பாடு அனுபவிக்க வேண்டும், கடவுளுடைய வசனத்தை சொல்லுவதற்கு நீ பாடு அனுபவிக்க ஆயத்தமாயிரு, என்னோடு கூட பாடு அனுபவி, என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று சொல்லி அவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் எவ்வித பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம்? இன்று நாம் எப்படிப்பட்ட பாடுகளை கடவுளுக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அனுதினமும் கிறிஸ்துவுக்காக பிசாசை விட்டு நாம் கிறிஸ்துவோடு போராடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது பாடுகளை சுமக்காமல், இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும், அவருடைய ராஜ்யம் எனக்கு தேவையில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய சிலுவையை சுமக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், அவரை ஏற்றுக்கொண்டவன், அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவன் அவருடைய சிலுவையை சுமக்க ஆயத்தப்படுத்த வேண்டும். சிலுவையை சுமக்க தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறவனாக இருக்க வேண்டும். சகேயுவை இயேசு அழைத்தார், அவன் இல்லத்திற்கு வந்த மாத்திரத்திலே அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டான். தனக்குள்ளாக இருந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தான். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவருடைய அழைப்பை ஏற்று நீங்களும் அவருடைய சிலுவையை சுமக்க தகுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவருடைய சீஷராக தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். மூன்றாவதாக, அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்பவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக தகுதியுள்ளவர்கள்.
அழைத்த அழைப்பிலே எப்படி நிற்பது என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். 27 வசனத்தின் பின்பகுதி, எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். எனக்கு பின் செல்லாதவன் என்று சொன்னால், ஒருவேளை அவரை பின்தொடர்வது என்று அர்த்தம் அல்ல. அவருடைய வார்த்தைகளை அவர் விட்டு சென்று அவருடைய வாழ்வுதனை பின்தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோபு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பாடுகள் வந்த பொழுதிலும் இறுதி வரை கடவுளுக்காக அவன் நிலைத்து நிறந்தான். கடவுளை மறுதளிக்கவில்லை. தன் வாயினால் அறிக்கை செய்யாமல் கடவுளுக்காக நிலைத்து நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். மத்தேயு 8:19 நாம் பார்க்கும்பொழுது, வேதபாரகர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று கூறுகிறார். அப்பொழுது அதற்கு பதில் அளிக்கிறவர், நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்கிறார். அவர் இந்த உலக பிரகாரமான பின்பற்றுதலை கூறுகிறார். நீ எங்கே போனாலும் நான் உங்க பின்னாடியே வரேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் அங்கே வருகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பின்பற்றுதலை இங்கே சொல்லவில்லை. அதற்கு பின் வருகிற பகுதிகளை பார்க்கும் பொழுது, மீண்டும் அவருடைய சீடன் ஒருவன் போய் கேட்பான், ஆண்டவரே, நான் என் தகப்பனையும் தாயையும் அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன், உம்மை பின்தொடர்கிறேன், ஆனால் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலளிப்பார், மரித்தவன் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னாக வா என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று கூறுகிறார். சற்று இந்த பகுதியை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது ஒருவன், நல்ல போதகரே, நான் நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று கூறுகிறான். அவருடைய சீடன் என்றால் யார் என்று சொன்னால், அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன், தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவன். அவன் இந்த இடத்திலே, நான் மீண்டுமாக என்னுடைய தகப்பனையும் தாயையும் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அவர் முதலாவதாகவே அவர் சொல்லியிருக்கிறார், நீ இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவன் வெறுத்து விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீஷனாக வந்துவிட்டவன் அதிலே நிலைத்து நில்லாமல் மீண்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு அவன் திரும்பி செல்கிறான். ஆகவே தான் அவர் சொல்கிறார், மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், பாவ உலகிலிருந்து உன்னை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்கிறாய், மீண்டும் அந்த பாவத்திற்கு போக வேண்டும் என்று, மீண்டும் அந்த பாவ உலகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி பின்னே செல்ல ஆசைப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவன், அவருடைய சீஷராக தகுதி இல்லாதவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஒருவேளை ஆண்டவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விக்குறியை நாம் வைக்க வேண்டும். அல்லது உலக வாழ்க்கையில இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவனாக திருச்சபைக்கு வரலாம், கிறிஸ்தவனாக வேதத்தை எடுத்துக்கொண்டு வரலாம், கிறிஸ்தவ திருச்சபையின் நிகழ்வுகளிலே எல்லாவற்றிலேயும் கலந்து கொள்ளலாம், ஆனாலும் இந்த சீஷனை போல உலக பிரகாரமான விஷயங்களில் நாம் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறோமா? உலகத்தின் இச்சைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:10 நாம் வாசித்தோம், அனலாயாவது குளிராயாவது நீ இருக்க வேண்டும், வெதுவெதுப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவரை பின்தொடர்ந்து அதில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்தொடர்தல் அவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து அதை செயல்படுத்த வேண்டும். மத்தேயு 28:19 சொல்லப்பட்டவனமாக, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ற அவருடைய வார்த்தையை பின்பற்றி அதில் நிலைத்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர்
நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த உலகத்தோடு கூட வாழாமல் கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பின்னிட்டு பார்க்காமல் இதில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். அதை பின் வருகிறதான உவமைகளே சொல்லியிருக்கிறார். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அதற்கு ஆகிற முழு செலவையும் அவன் பார்க்க வேண்டும். அதற்காகிற முழு செலவு எவ்வளவு ஆகும் என்று சொல்லி அவன் முன்பதாகவே கணக்கு பார்ப்பான். இல்லை என்று சொன்னால் அதை கட்ட மாட்டான். இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நாம் இறுதி வரை நிலைத்து நிற்கிறவர்களாக, அவரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை பின்தொடர்ந்து அதிலே நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். உப்பு நல்லதுதான், ஆனால் சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அதே போல சீஷன் என்பவன் பின்வாங்கி சென்றான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே தூக்கி எறியப்படுகிறவனாய் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். கடலிலே இருக்கிற மீனானது கடல் எவ்வளவு உப்பாக இருந்தாலும் தனக்குள் ஒரு துளி உப்பை கூட அது சேர்த்து கொள்வதில்லை. நாம் அதை பிடித்து சமைக்கும் பொழுது கூட, அதை கழுவும் பொழுதும் உப்பை போட்டு கழுவுகிறோம், அதை சமைக்கும் பொழுதும் உப்பை போட்டு சமைக்கிறோம். ஒரு மீன் எப்படி உப்பிலே வாழும் பொழுது தனக்குள்ளாக ஒரு துளி உப்பை கூட சேர்த்து கொள்வதில்லையோ, அதே போல பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாம் ஒரு துளி பாவத்தை கூட நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவுக்காக அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு அவரை பின்னோக்கி சென்று கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சீடராக நாம் தகுதி பெறுவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அந்த அழைப்பிலே நிலைநிறுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அவருடைய உண்மையான சீஷர்கள் என்று சொல்லியும் நாம் அழைக்கப்படுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். மகா பரிசுத்த ஸ்தலங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ கொடுத்த மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் தியானித்த இந்த திருமறையின் பகுதியை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களை தகுதிப்படுத்தியிருளும். உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாகியும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறவர்களாகவும் அழைப்பிலே நிலைத்து நிற்கிறவர்களாகவும் நாங்கள் இருந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள எங்கள் அனைவரையும் தகுதிப்படுத்தியிருளும். இறையும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும். நம் அனைவரோடும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக, ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆசீர்வதித்து உன்னை காப்பாரோ ஆண்டவர், தம்முடைய முகத்தை உன்மே பிரகாசிக்க செய்து உன்மே கிருபையால் இருப்பாரோ ஆண்டவர், தம்முடைய முகத்தை உன்மே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான் கட்டளையிடு முடிவு ஜபத்துக்கு பின்பு தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் என்கிற மங்கள கவியை நாம் பாடி ஆராதனையை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நல் மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவகாலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவையை கொண்டு எங்களுக்கு துணை சுதற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.